இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசாவை 2006 ஆட்சி செய்து வரக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற அந்த இனக்குழுவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார் அப்படிங்கிறது உலக போராக மாறுமா? இந்தியாவினுடைய சப்போர்ட் யாருக்கு? ஈரானுடைய சப்போர்ட் யாருக்கு? உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய மொசாட் அப்படிங்கிற அமைப்பை வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல், 45 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காசா எல்லையை ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு மட்டுமே அழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இஸ்ரேலை பணைய கைதியாக வச்சுருக்காங்க சில மக்களை அப்படின்னு ஹமாஸ் அமைப்பு மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முத தடவை 2006 அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். இந்த யாசர் அராபத் மாதிரியான நபர்கள், அதற்கு பிறகு காசா அப்படிங்கிற அந்த குட்டி ஏரியாவை மட்டும் வேற ஒரு இனக்குழுட்டிருந்து கைப்பற்றி இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் இப்போது இந்த அலெக்ஸா அப்படிங்கிற அந்த ஒரு மசூதியை மையமாக வச்சு இஸ்ரேலியர்களுடைய யூதர்கள் உள்ளே வந்து மக்களை வந்து பிணை கைதியாக பிடிக்கிறது, அவங்களுடைய இடத்தை ஆக்கிரமிக்கிறது, அவங்களுடைய இடத்தை வந்து இடிக்கிறது உள்ளிட்ட வேலைகள் செய்ததோட விளைவு தான் இந்த மிகப்பெரிய அளவிலான போருக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர ஏழை பாளைகளாக இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்கள், அவங்களுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது, இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. இதுதான் காசா பகுதியில் இருக்கக்கூடிய நில அமைப்பு. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே 120 குடும்பங்களுக்கு மேலே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க சில காட்சிகள், அப்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பெரிய பழமாடி கட்டடங்கள் இருக்கும். அந்த காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கும். அதில் ஏகப்பட்ட உயிர்கள் கண்டிப்பாக சேதமாகியிருக்கும். இதெல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய, பாலஸ்தீனமே ஒரு சின்ன ஒரு சுயாட்சி அமைப்பு தான், அது ஒன்றும் பெரிய நாடெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில், தெற்கு பகுதிகளில் ஒன்று தான் இந்த காசா. மேற்குலகமான பகுதிகளெலாம் அமைதியாக தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இங்கே இருக்கக்கூடிய நில அமைப்புங்கிறது ஒரு 45 சுற்றளவு இருக்கக்கூடிய, கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய பகுதி தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பெரிய அளவில் சேதத்துக்கு உள்ளாவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாச அமைப்பை வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலில் வந்து சில பணைய கைதிகளை எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. அது உண்மையா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழிகள் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேலில் ஒரு வாடகைக்குன்னு ஒரு வீடு எடுத்து போகிறோன்னா அங்கே முக்கியமாக வந்து தண்ணி வருமா இல்லை போர் போட்டிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பதுங்கு குழிகள் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக செக் பண்ணுவாங்க. ஸோ பதுங்கு குழிகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா காசு. ஸோ இந்த மாதிரி தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய செட்டப்பே இருக்கும். ஸோ ஒரு வான்வெளி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து உளவு அமைப்பு மூலியமாக சிக்னல் கிடச்சிரும், மணி அடிச்சிருவாங்க. ஸோ அந்த அலாம் அடித்ததுக்கு பிறகு வந்து எல்லாருமே பதுங்கு குழியில் வித்தின் மினிட்ல வந்து எல்லாருமே உள்ளே போய் உக்காந்துருவாங்க. அதை தாண்டி சில ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் அதையும் வந்து ராக்கெட்டுகள், இப்போ வந்து அந்த ஹமாஸ் அமைப்பு வந்து 5000 ராக்கெட்டுகள் மொத்தமாக எய்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மொத்தமாலாம் எய்ய முடியாது. அது வந்து வான்வெளியிலேயே வந்து அயன்டோம் அப்படிம்பாங்க. இஸ்ரேலில் வந்து அந்த மாதிரியான செட்டப் இருக்குது. ஸோ வான்வெளியில் வந்து ராக்கெட்டுகள்லாம் வருது அப்படின்னா அது வான்வெளியிலேயே சுட்டு வீழ்த்திடும். ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்ரேலை தாக்குறது அப்படிங்கிறதுலாம் நடவாத ஒரு காரியம். ஸோ அந்த ஹமாஸ் அமைப்புங்கிறது ஒரு சின்ன இனக்குழு தான். ஒரு சின்ன இனக்குழு உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய வலிமை பெற்ற இஸ்ரேலை நோக்கி வந்து போர் தொடுத்து ஜெயிக்க முடியாது. எப்படி ரஷ்யாவை எடுத்து எதிர்த்து வந்து உக்ரைனால் ஜெயிக்க முடியாதோ, உலக நாடுகளுடைய துணையோடு கூட ரஷ்யாவை ஜெயிக்க முடியாதோ, அதே மாதிரி இஸ்ரேலை எதிர்த்து இந்த ஹமாஸ் அப்படிங்கிற இந்த குழுவால் ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க 2006 அப்புறம் தான் உள்ளே வராங்க. அப்போது ஒரு சின்ன இனக்குழு எப்படி வந்து இவ்வளோ பெரிய நாட்டின் மீது நடத்தக்கூடிய ஒரு போரை வந்து வெல்ல முடியும்? ரெண்டாவது இஸ்ரேலுங்கிறது ஒரு 1948 அப்புறம் தான் சுதந்திரம் அடைஞ்சு, அந்த ரிப்போர்ட்டை ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் மீது வந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஹமாஸ் அமைப்புக்கு பெரிய அளவிலான வெற்றியை தேடித்தராது.
பிணை கைதிகளாக இஸ்ரேலிய மக்களை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்களும் உண்மையாக என்னங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா அது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம். மொசாட் அப்படிங்கிற உளவு அமைப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க இந்த ஹமாஸ் மூலியம் அமைப்பை வந்து தன்னுடைய சுயமரியாதைக்கு விடுக்கப்பட்ட சவாலை தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான வதந்திகளை பரப்பி விட்டு ஒட்டுமொத்தமாக இப்போ ஐரோப்பிய யூனியன் கூட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஈரான் வந்து பாலஸ்தீனியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவங்க ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யூதர்கள் மட்டும்தான் வந்து பெரிய அளவில் பாலஸ்தீனத்தையும் சேர்த்து தன்னுடைய நாடாக மாற்றுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்கங்கிற செய்தி தான் வெளியாகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, 1947 அப்புறம் வந்து பிரதமர் நேரு வந்து இருந்த காலகட்டத்தில் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார், இஸ்ரேலுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலை. அதற்கு பிறகு 1991 நரசிம்மராவ் பீரியடில் தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது, யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டும் மாறுது. அதற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஜெயிக்கிறதுக்கும் வாழ்த்து சொன்னார். ஜெயித்ததுக்கு பிறகும் வந்து அவரோட நெருங்கிய ஒரு உறவு வந்து இந்தியா வந்து வச்சுருந்தது. ஸோ இஸ்ரேலுக்கும் அவங்கக்கிட்ட இருந்தால் நம்ம வந்து பெக்காசஸ் அப்படிங்கிற உளவு அமைப்புலாம், அந்த ஒட்டு கேட்கக்கூடிய கருவிலாம் வந்து இந்தியா வாங்கி பயன்பெற்றது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாச்சு இல்லையா. அதை தாண்டி நிறைய அந்த அயன்டோம் மாதிரியான விவரங்கள் எல்லாமே இஸ்ரேல்கிட்டருந்து நம்ம வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போது நம்ம ஆயுதங்களே வந்து நம்ம எங்கிருந்து வாங்குகிறோம்னா இஸ்ரேல்கிட்டருந்து தான் வாங்குகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்ட்ரி, அணு ஆயுதங்களை அதிகமான அளவில் கையாளக்கூடிய ஒரு கண்ட்ரி, 45 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏற்கனவே வந்து 16 டன் எடை இருக்கக்கூடிய ஒரு வெடிபொருளை வந்து பாலஸ்தீனத்தினுடைய அந்த காசா ஏரியா, மொத்தமே 20 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க, இந்த 20 லட்சம் மக்களையுமே வந்து மொத்தமாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையுமே இஸ்ரேல் அரசால் செய்ய முடியும். பட் அதை செய்ய போகிறாங்களா, இல்லை அந்த மக்களை வந்து பிணை கைதியாக பிடிச்சி இல்லை வேற ஒரு இடத்துல வாழ வைக்க போகிறாங்களா, இல்லை அந்த காசா பகுதியிலே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அடிக்க போகிறாங்களா, அந்த மக்களுக்கு இவ்வளோ காலம் சோறு போட்டதே இஸ்ரேல் தான். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அவங்களுக்கு வேலை எதுவும் கிடையாது. ஸோ வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலியருடைய கதவுகளை தான் தட்டுவாங்க அவங்க. கேட்டுக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன கேட் இருக்கும், அதுக்குள்ளே உள்ளே வந்து தான் வேலை வாய்ப்பை தேடி வருவாங்க. இப்படி வேலைவாய்ப்புக்காக வந்து இஸ்ரேலை சார்ந்திருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசாவில் வாழக்கூடிய 20 லட்சம் மக்களுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான். அப்போ இந்தியாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இருக்குமா, வசதியான ஒரு நாட்டுக்கு இருக்குமா? இஸ்ரேல் தான் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்க தான் நமக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் உளவு ரிலேட்டடான விஷயங்களையும் இஸ்ரேல் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினோட கூட்டாளி அப்படின்னு இருக்கிறதுனால இந்தியாவும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோங்கிற விஷயத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு. ஈரான் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹமாஸ் அமைப்புக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து எப்படின்னா, போரை வந்து உடனடியாக நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி உலக நாடுகள் மட்டுமல்ல ஐரோப்பிய யூனியனும் ஹமாஸ் அமைப்பு மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிணை கைதியாக பிடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இஸ்ரேலியர்களை உடனடியாக விடுவியுங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ பதுங்கு குழிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே தன்னுடைய உயிரை இழப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேர் வந்து இஸ்ரேலிய மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு ஆதரவு பெற்ற நபர்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கக்கூடிய 200-க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கதா சொல்கிறாங்க. அப்போது பாதிப்பு யாருக்கு அப்படின்னா ஹமாஸ் அமைப்புக்கு தான். அப்போது இங்கே பிரச்சனையோட ஸ்டார்டிங் வந்து யூதர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி ஹமாஸ் அமைப்பை மொத்தமாக முடிச்சு விடுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஹமாஸினுடைய கோபத்தை தன்னுடைய ஆயுதமாக மாற்றி இப்போது பெரிய அளவில் போர் வந்து ஹமாஸ் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த ஏழை பாளைகளை முடிச்சு விடுறதுக்கான வேலையை செய்கிறாங்க.
ஸோ இதை உலக நாடுகள் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா போரை யார் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கு ஹமாஸ் அமைப்பால் வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய விவரங்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதில் பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.